ஹாய் கைஸ் நாங்கள் ஆக்டர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டயராம் தான் பார்க்க போகிறோம். இதோட சிமெட்ரிக் டயராம் பார்த்தீங்கன்னா ரெட்மியோட சிமெட்ரிக் டயராம். நிறைய பேர் சிமெட்ரிக் டயராம் கேட்டிங்க, சிமெட்ரிக் டயராம் கிராக் இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்டிங்க. அந்த டைம்ஸில் பார்த்தீங்கன்னா கிராக் வந்து கிடைக்கல. ஸோ அதனால் என்னால் கொடுக்கவும் இல்லை, அதுக்கு ரிலேட்டடாக வீடியோவும் மேக் பண்ணி போட முடியல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெட்மியோட கிராக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தட்ஸ் மீன்ஸ் ஏன்னா சிமெட்ரிக் டயராம் கிடச்சிருக்கு, அதை நான் வீடியோவாக உங்களுக்கு மேக் பண்ணி வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் தான், ஆன்லைன்லாம் எதுவும் தேவை, டாங்கிள்ஸ் எதுவுமே தேவை. நிறைய பேர் சிமெட்ரிக் டயராம் கூட டாங்கிள் இருக்குது, எனக்கு கொஞ்சம் பை பண்ணி தரீங்களான்னு கேட்டிங்க. நான் இப்போ யோசித்தேன், பே பண்ணி வாங்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது, எல்லாம் எல்லாருக்கிட்டையும் பேமெண்ட் கொடுத்து வாங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா சில பேர் சிமெட்ரிக் டயராம 10 ரூபீஸ், ஒரு சிமெட்ரிக் டயராம 10 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு பே பண்ணி வாங்குறதா சொன்னீங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கிராக் வந்து எவ்வளோ க்யூக்காக நல்லா போட முடியுதோ அவ்வளோ க்யூக்காக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதுக்கேற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா ரெட்மியோட கிராக் வந்து கிடச்சிருக்கு, அதாவது சிமெட்ரிக் டயராம். ரெட்மியில் எல்லா மாடல்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் டயராம் அவைலபிளாக கிடச்சிருக்கு. ஸோ அந்த வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் கிளிக்கையும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ டிஸ்கிரிப்ஷன்லேருந்து நீங்கள் கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு ஜிப் ஃபார்மெட்டில் இருக்கும், ஓகேவா? ஜிப் ஃபார்மெட்டில் இருக்கிறது நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா கொடுத்து அன்ஜிப் பண்ணிக்கோங்க. அன்ஜிப் பண்ணனே இந்த மாதிரி வந்துடும், உங்களுக்கு ஜூமி ஆஃப்லைன் டயக்ராம் டூல் அப்படின்னு வந்துடும். இதை டபுள் டேப் பண்ணிக்கங்க. டபுள் டேப் பண்ணனே அதில் ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், இஎக்சி ஃபைல் அப்படின்னு, ஜூமி ஆஃப்லைன் டயக்ராம். ஸோ இதை டபுள் டேப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம், டபுள் டேப் பண்ணிக்கலாம். டபுள் டேப் பண்ணனே எனக்கு நார்மலாக நம்ம இன்ஸ்டாலேஷன் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் கேட்கும். ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எல்லாமே காமனாக கொடுக்குற மாதிரி கொடுத்துக்கலாம். என்னோட லோக்கல் டிஸ்க் சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, அதனால் நான் ஜியில் வந்து பண்ணிக்கிறேன். உங்களுக்கும் அது மாதிரி வேற லோக்கல் டிஸ்கில் வந்து காப்பி பண்ணால் பண்ணிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் எல்லாமே பார்த்தீங்கன்னா சியில் தான் வந்து லோட் ஆகும். பட் சியில் அதிகமாக லோட் ஆகிருச்சுன்னா என்னன்னா ஃபுல் ஆகிடும், ஸோ சிஸ்டம் ஸ்லோவாகும். ஸோ இந்த ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் ஜியில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுமோ அதை பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கிறதுலேயே சேவ் பண்ணுறது எனக்கு கிட்ட பெஸ்ட்னு சொல்லுவேன். இல்லை வேறு எதாவது எக்ஸ்டர்னலாக பண்ண போகிறதாலும் பண்ணிக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகட்டும், வெயிட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இன்ஸ்டாலேஷன் ஃபினிஷ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இன்ஸ்டால் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஒரு ஐக்கன். ஸோ இந்த ஐக்கன் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் டேப் மட்டும் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காகவே அது ஓப்பன் ஆகிடும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் அதை டாப் பண்ணியிருக்கேன். இப்போ ஒன்று கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ரீஃப்ரெஷ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இது ஹைட்டில் இருக்கும். இந்த மாதிரி ஹைட்டில் இருக்கும்போது ஏன்னா எனக்கு எதுவுமே மாடலே காமிக்க மாட்டேது, அப்ளிகேஷன் எதுவுமே காமிக்க மாட்டேதுன்னு நினைக்காதீங்க. இங்கே ஹைட் அண்ட் ஷோன் இருப்பீங்களா, அது ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடலும் காமிக்கும். சம்டைம்ஸ் என்ன ஆகுனா இது மைனஸில் இருக்கும். ஸோ இது இது இருக்கும்போது எல்லாமே உள்ளே போய் ஹைட் ஆகிடும். இங்கே என்ன ஆகுனா இந்த மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா இதுமேல வெறும் டயக்ராம் மட்டும் இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இங்கே ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு கிளிக் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஜோமி சிமெட்ரிக் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அது பதில் ஒரு ப்ளஸ் இருக்கு பார்த்தீங்களா, அது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா மாடலுமே காமிக்கும். ஸோ எம்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த இடம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு டயக்ராம் வந்து ஷோ ஆகும். நான் ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுக்கிறேன். ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். இப்போ என்ன பண்ணுறேன், K30 Pro நான் வந்து எடுக்கிறேன். K30 உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அந்த மாடலை ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிப்பேன். என்கிட்ட K30 Pro மாடலை வந்து ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணால் அதில் 2 PDF இருக்கும், தெரியுதா உங்களுக்கு? ஸோ ஃபஸ்ட்டு PDF வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா டயக்ராம் வந்து எனக்கு வந்துச்சு, சிமெட்ரிக் டயக்ராம். ஸோ இதை வந்து நான் அண்டர்லைன் பண்ணால் கூட நான் தாராளமாக அண்டர்லைன் பண்ணிக்கலாம். எந்த இடத்த மார்க் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அந்த இடத்த வந்து ஜஸ்ட் எனக்கு பிடிச்ச கலரில் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இதெல்லாம் எனக்கு மெயின் அப்படின்னு மாதிரி நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது. ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எது எது முக்கியமோ அதை மட்டும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை அண்டர்லைன் பண்ணுறதா இருந்தாலும் அண்டர்லைன் பண்ணலாம். ஓகே, இந்த மாடலோட நம்பர் எனக்கு தெரியல அப்படின்னாலும் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். இதுலேயுமே பார்த்தீங்கன்னா ஜூமிங் ஆப்ஷன் வந்திருக்காங்க. ஸோ ப்ளஸ் அப்படின்னு பூத கண்ணாடியில் ப்ளஸ் மாதிரி போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணவே அது என்ன மாடல்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா J6900 அப்படின்னு காமிக்குது. ஸோ அந்த என்ன இது கூட நீங்கள் பார்த்துக்கலாம், அதோட வேல்யூ என்னன்னு கூட நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு, ஜூமிங் இல்லை அண்டர்லைன் பண்ணுறதுக்கு இல்லை மார்க் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, அடுத்தது எப்படி ஓப்பன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா அது கீழே ஒன்று இருப்பீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தது வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும் இன்னுமே. ஸோ கர்சர் அப்படி டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதில் என்ன வேல்யூ போகுது, என்ன வோல்டேஜ் போகுது, என்ன ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க, என்ன கெப்பாசிஸ்டர் யூஸ் பண்ணுறாங்க, காயிலோட வேல்யூ என்ன, உங்களுக்கு முதற்கொண்டு எல்லாமே தெரிஞ்சிடும். கெப்பாசிஸ்டர் வேல்யூன்னு சொல்லிட்டு எல்லாமே தெரிஞ்சு, ஸோ ஈஸியாக உங்களுக்கு வந்து தெரிஞ்சு இப்போ இந்த இடத்துலேருந்து இவ்வளோ அவுட்புட் போகணும், இதுக்கு இவ்வளோ வேல்யூ, சப்போஸ் அந்த காம்போனன்ட் உடஞ்சிட்டாலோ இல்லை மிஸ் ஆகிட்டாலோ வேறு எதனா ஒன்றத்தில் வேல்யூ செக் பண்ணி நம்ம அதை எடுத்துகிட்டு வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்போ போடும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இல்லை 0.6 PF அப்படின்னு இருக்குது, அதாவது கெப்பாசிஸ்டரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ. ஸோ இந்த வேல்யூ வேறு எதுலாம் ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா வேல்யூ கெப்பாசிஸ்டர், பட் ஆனால் உங்களுக்கு வந்து இந்த இதோட நேம்லாம் தெரிஞ்சிருக்கணும். இந்த சிம்பிளுக்கு அந்த இந்த சிம்பிள் போட்டால் அது என்னது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி போட்டாங்கன்னா ரெசிஸ்டர்னு அர்த்தம், இந்த மாதிரி போட்டாங்கன்னா கெப்பாசிஸ்டர்னு அர்த்தம். ரெண்டு பாக்ஸ் மாதிரி போட்டிருப்பீங்களா, அப்படி போட்டால் கெப்பாசிட்டர், இந்த மாதிரி போட்டால் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காயில்னு சொல்லுவாங்க. ரிங் மாதிரி வந்து பார்த்தீங்களா அதுக்கெலாம் என்ன சொல்லுவாங்க, காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாலே கெப்பாசிஸ்டர்னு ஈஸியாக வந்து தெரிஞ்சிக்கலாம்.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள். சிம்பிளை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் பண்ணுறேன். நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் அந்த சிம்பிள்ஸ்லாம் பற்றி உங்களுக்கு ஈஸியாக வந்து புரிஞ்சிருக்கும். ஐசிக்கு என்ன சிம்பிள் போடுவாங்க, கிரவுண்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள் வரும், கீழே வந்து மார்க் பண்ணி வரா மாதிரி பார்த்தீங்களா அதுக்கெலாம் அது வரும். ஸோ அந்த சிம்பிள் பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் சொல்லுங்கள், அதை பற்றி நான் சொல்கிறேன். வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியலன்னா சொல்லுங்கள், அதை பற்றி நான் ஒரு வீடியோ வந்து தனியாகவே போகிறேன். சிம்பிள்ஸ்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது, அது என்ன வேல்யூவில் வந்து நம்ம கூப்பிடுவோம், ஓம்ஸ்னா என்ன, அதெல்லாம் நான் உங்களுக்கு ஹெட்ஸ்னா என்ன, அதெல்லாம் உங்களுக்கு வந்து வேணும்னா சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு ஒரு தனி வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து நான் சொல்லித்தரேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அதான் இருக்கும். ஒவ்வொரு பார்ட்டுமே அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, தனித்தனியாக எடுத்து வந்து மென்ஷன் பண்ணி அதோட வேல்யூவோட சேர்த்து சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எலக்ட்ரானிக் ஸ்டூடெண்டாக இருந்தால் கண்டிப்பாக இது ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும், லேன் ஒன் ஏ ஒன் இதெல்லாம். ஸோ இதோட வேல்யூவும் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அதோட பேர் எல்லைனா என்ன சொல்லுவாங்க, காயில் தான் எல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதில் நிறைய காயில்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ அவுட்புட் வருது, அதோட பேர் என்ன, ஜேசன், ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேம் வைப்பாங்க, J7 J8 சம்திங். அதோட வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுறதுக்காக இத்தனை இத்தனை லைன்ஸ் வருது இதில் இருந்து அப்படின்னு. தென் அப்படியே இன்னும் கொஞ்சம் கர்சரை கீழே கொண்டுட்டு வரலாம். ஸோ இதான் சிமெட்ரிக்கா. இப்போ வந்து வேற ஒரு மாடல் எடுக்கலாம். ஒரே மாடலை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணால் போர் அடிச்சிடும். ஸோ என்ன பண்ணுறேன், இதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்தது எடுக்கலாமா, என்ன எடுக்கலாம், போக்கோ X2 எடுக்கலாம். ஸோ போக்கோ எஸ் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி அதோட மதர் போர்டு வந்து நம்மளுக்கு டாப் இது வருது. ஸோ இதில் அதேமாதிரி நம்ம என்ன பார்த்துக்கிறோமோ தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ எம்ஐயில் என்னென்ன மாடல் இருக்கோ, நீ எந்த மாடல் வேணாலும் பண்ணிக்கலாம், உங்களோட விருப்பம் தான். ஸோ MI 4 Lite கூட பார்க்கலாம். பேமெண்ட் பண்ணி வாங்குறீங்க, ஒரு சிமெட்ரிக் டயக்ராம் 10 ரூபீஸ் நான் கூட கேட்டு வாங்குறேன் ஜி, அது சிமெட்ரிக் டயக்ராமோட கிராக் இருந்தால் தாங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு கேட்டிருந்தீங்க. சிமெட்ரிக் டயக்ராம் கிராக் வந்து கிடைக்கல, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிடைக்கிறது. ஸோ எம்ஐ இது மட்டும் தான் இப்போ கிடச்சிருக்கு. நான் அடுத்தது விவோ ஓப்போ தனித்தனியவே போகிறேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைல்ஸ் மட்டும்தான், ரெட்மி மொபைல்ஸ்க்கான கிராக் இது கிடச்சிருச்சு. ஸோ அடுத்தது வேறு எதனா கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிக்கோங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.